ஹாய், என்னோட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, ஆர் யூ ரெடி டு சே நோ? அதாவது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா, வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கன்றது போடலாம், சொல்லலாம். வேற பிரச்சனை இருக்கா, தைரியம் இருக்கன்றது சொல்லணும். ஏன்னாக்கா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, சோ அதனால வந்து ஒரு எஸ் சொல்லாமே அப்படின்னு நிறைய டைம் எஸ் சொல்லியிருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, கிளியர் கட்டா நோ. ஒன்னு வந்து எனக்கே சம்டைம்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கும், சில டைம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க சொல்ல வேண்டியதா இருக்கும். இந்த நோன்றது இதை வந்து வேற மாதிரி சொல்லணும்னா, இட்ஸ் மோர் ஆஃப் அ செல்ஃப் டிசிப்ளின் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து பாத்தீங்கன்னா, நான் தான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்குள்ள ஒரு ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி, இதை நான் பண்ணுவேன், இதை நான் பண்ண மாட்டேன், இதுக்கு நான் எஸ், இதுக்கு நான் நோ அப்படின்ற மாதிரி நான் கிளியர் கட்டா இருக்கணும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, சில நோஸ், அதாவது இந்த என்னோட வாழ்க்கையில நிறைய இருக்கலாம், பட் என்னோட வாழ்க்கையில சில நோஸ் சொல்ல வர ஆசைப்படுறேன். ஸோ இந்த நோஸ்ல என்னென்ன நோஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னாக்கா, நோ டு லேசினஸ் அண்ட் ஸ்லீப்பிங் எக்ஸ்ட்ரா டைம். நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், இன்ஃபேக்ட் என்னோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நாளைகள் எழுந்திருக்கிறேன். ஆல்மோஸ்ட் நைட் 10 மணிக்கு படுக்கிறாள் அண்ட் ஷார்ப்பாக நாளைகள் எழுந்திரிச்சிடும். அண்ட் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த நாளைகள் எழுந்திரிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, அண்ட் நான் நிறைய இடத்துல சொன்ன மாதிரி நாளைகள் எழுந்திரிச்சு என்னோட ப்ரேயர்ஸ் பண்ணுறதும், அதுக்கப்புறமா என்னோட மெடிடேஷன் ஃபேக்ட் இருக்கிறதும், அதுக்கப்புறம் அதே மாதிரி 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஜிம்முக்கு போயிடுவேன். ஓகே, 1 ஹவர் ஜிம்மில் இருப்பாங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும், இன்னைக்கு போகணுமா போக வேண்டாமா, அந்த மாதிரி நிறைய ஒரு போராட்டம் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஒரு டைம் அது மாதிரி இருக்கும்போது நோ, நோ ஸ்லீப்பிங், நோ லேசினஸ் அப்படின்னு நானே என்னை புஷ் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி போவேன். ஏன் சொல்றேன்னா, இப்போ இதெல்லாம் வந்து தான் என்னோட சக்ஸஸ்க்கான சீக்ரெட்ஸ் சொல்ல முடியும், என்ன அடுத்த லெவல் கொண்டு போகுதுன்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எங்கெங்க நோ சொல்லணும் தெரியும். ஸோ இந்த நோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சொன்ன மாதிரி, நோ டு லேசினஸ் அண்ட் நோ டு ஸ்லீப்பிங் எக்ஸ்ட்ரா டைம். ஓகே, இதில் நோ. அந்த மாதிரி ருட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மேட்ச் பார்த்தேன், லேட் நைட் மேட்ச் பார்த்தோம், லேட் நைட் மூவிஸ் பார்த்தோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நோ சொல்ல தெரியும். ஓகே, அதுக்கு நோ தான். ஓகே, உன்னர் நோ என்ன, நெக்ஸ்ட் என்ன, அது நெக்ஸ்ட் நோ என்ன, நோ டு ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் தேவையில்லாத ஃபுட், தேவையில்லாத சாப்பாடு. லைக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் எப்படி ஆயிடுச்சுனாக்கா, அந்த பீஸா, பர்கர், அப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், நிறைய ஆயில் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய சாப்பிட்றாங்க. அது அதெல்லாம் கேட்டதுன்னா ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. இதில் வந்து நான் வந்து ஸ்ட்ரிக்டானோம். ஓகே, நான் வெளியே போகிறதுலேருந்து சாப்பிட்றது இல்லை, பட் வெரி ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டு சாப்பாடு தான் என்னோடது. வீட்டில் வந்து பெஸ்ட் சாப்பாடு எப்படி கிடைக்கும், என்ன என்ன வேணுமோ அதை வந்து நான் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது. அதில் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அதே தான் என் பசங்களும் நான் கற்றுக் கொடுக்குறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல இவன் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரிங்க்ஸ் கொடுக்குறது, லைக் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறது, கோகோ கோலா, சாரி மீன் கோக், பெப்சி, இந்த மாதிரி மிராண்டா, அந்த மாதிரி நிறைய ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறோம். எந்த ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸும் கிடையாது, நோ. ஓகே, ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய ரிசர்ச் இருக்குது, நிறைய சுகர் லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் மோர் அசிடிக். நான் வேற பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கும் போது அந்த ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் பார்க்கும் போதே என்னோட வார என்னோட கண்ணிலேருந்து பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா பாய்சன் தான் பார்க்கணும். ஓகே, ஏன்னா இட் கில்ஸ் மீ, இட் இஸ் கிவ் டு கில் மை, என்னோட லைஃப் வந்து மீன் என்னோட இருக்க உடம்புல இருக்க எல்லா செல்ஸும் கில் பண்ணுற மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சனால அது வந்து கம்ப்ளீட்டாக நோ ஃபார் தட். நோ டு ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது நோ டு ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் ஆக்கியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், இது ட்ரிங்கிங் பண்ணலன்னா ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்ற அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் தேவையில்லை எனக்கு. ஓகே, ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, சின்ன சின்ன பசங்கலாம் ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நாட் ஓன்லி ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங், நிறைய தப்பான மீன், லைக் இந்த பான்பராக, இந்த மாதிரி நிறைய பாக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து இது பண்ணுறாங்க. இதனால கேன்சர், எல்லாமே எல்லா வித நோய்களும் வருது. நான் சொன்ன மாதிரி என்னோட ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி எல்லாமே எனர்ஜி. ஸோ என்னோட எனர்ஜி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இடத்துல வந்து ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக, இப்போ கிடையாது, இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ட்ரிங்க்ஸுக்கும் இல்லை ஒன்றுமே இல்லை கிடையாது, ஒரு ஜஸ்ட் சாதாரண ஒரு பேர் தான், நீ குடிக்கலாமே அப்படி. நோ, ஸ்ட்ரிக்டாக நோ. சில பேர் கிண்டலம் பண்ணியிருக்காங்க, சில பேர் அசிங்கமாக பேசுகிற, நோ ப்ராப்ளம். என்னோட பர்சனல் லைஃப் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து ஐ எம் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட், கிளியர், நோ. ஏன்னா சம்டைம்ஸ் டெம்டேஷன்ஸ் இருக்கலாம், நான் இல்லவே இல்லைன்னு சொல்லுவது டெம்டேஷன்ஸ் இல்லை மீன், எனக்கு வந்து ஓகே என்னதான் இருக்குது பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் வேண்டாம்,
பிகாஸ் தப்புன்னு தெரிஞ்ச பிறகு அதில் உள்ள போகிறது தேவையில்லாத விஷயம், தேவையில்லை, நாட் ரிக்வயர்ட். ஸோ பி ரெடி டு சே நோ டு ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஆர் எனி கைண்ட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோ டு பாலிடிக்ஸ் அண்ட் காசிப்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா நிறைய இடத்துல என்ன வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வேற இப்போ பேசணும்னாக்க நிறைய இடத்துல சும்மா தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுறது, அந்த 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 பார்ட்டியை பற்றி பேசுறது, இந்த பார்ட்டியை பற்றி பேசுறது, இந்த கவர்மெண்ட் பற்றி பேசுறது, இதெல்லாம் கூட என்ன சொல்றதுன்னா தேவையில்லை. ப்ரொடக்டிவாக பேசுவோமே, ப்ரொடக்டிவாக பேசுவோம். Let us not talk bad about anybody. That is also very ரொம்ப ரொம்ப கிளியர். ஓகே, தப்பா மற்றவங்களை பத்தி யாரும் நமக்கு பேசுறதுக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா எண்டாவது டே நான் பேசும்போது என்னோட எனர்ஜி, என்னோட எனர்ஜி எஃபெக்ட் ஆகும், அன்னெசரி ஒரு கான்ஃபிளிக் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த எனர்ஜியும் என்ன அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நோ டு காசிப்ஸ். இந்த காசிப்ஸ் கூட தேவையில்லாத வார்த்தைகள், ஓகே, தேவையில்லாத பேசுறது, சும்மா ஏதாவது பேசுறது டைம் பாஸ், நோ. அதுல வந்து கிளியரா இருக்கும். ஏன்னா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில சக்சஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் இதெல்லாமே. நோ டு டிவி சீரியல்ஸ், நோ டு டிவி சீரியல்ஸ் அண்ட் நான்சென்ஸ் ஆன் த இன்டர்நெட். நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவி சீரியல்ஸ் வந்து காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லா இந்த மாத்தி இதை மாத்தி இதை மாத்தி அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா விதவிதமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, அதுல வந்து அவங்க என்ன எனக்கு ஒரே ஒன்னா இதனால என்ன கிடைக்குது. You're wasting your time, first of all. Time is precious. And second thing, அந்த மாதிரி டிவி ப்ரோக்ராம் பார்க்கும் போது அவர் எனர்ஜி, உங்க எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி நெகட்டிவ். நடிச்சுட்டு சொல்லுவேன், இட்ஸ் கம்ப்ளீட்லி நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம நம்ம அதை ரிசீவ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா என்னோட கம்ப்ளீட்டா எனர்ஜி நான் நெகட்டிவா மாறுறேன். அண்ட் அந்த எனர்ஜி வந்து அப்படியே என்னோட பிசினஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், என்னோட லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் நோ டு டிவி சீரியல்ஸ். எங்க வீட்டில் இம்பாக்ட் சொல்லியிருப்பேன், இடத்துல எங்க வீட்டில் டிவியே கிடையாது, ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆச்சு டிவி தூக்கி போட்டு. அண்ட் அதே மாதிரி பேப்பர் படிச்சுக்கிட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் இவன் இன்டர்நெட் இருக்கு. ஸோ இன்டர்நெட்ல வந்து பார்த்தீங்கன்னா சில செலக்டட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன், எல்லாம் தேவையாக அது மட்டும் பார்க்குறது. அண்ட் ஒரு டைம் பார்க்கும்போது இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிதான் நான் கேட்குறேன். சும்மா டைம் பாஸ்க்காக நான் பார்க்கறது கிடையாது. ஓகே, ஸோ ரொம்ப 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 கிளியராக இருக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்னதை பார்க்குறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அதை தான் நீங்க ஆக போறீங்க. ஸோ ரொம்ப கிளியராக இருக்கணும் அது. ஓகே, ஏன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் அது மொபைல் ஃபோன் வந்து கையில் இருக்கனால சில பர்டிகுலர் யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான மூவிஸ் தப்பான ஏரியாவுக்கு மாட்டிக்கிட்டு அதில் வந்து இதனால அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆகிற மாதிரிலாம் போயிருக்காங்க நிறைய பேர். இவன் இன்ஃபேக்ட் இந்த இந்த கேம்ஸில் கூட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் வந்தது இல்லை, இதெல்லாமே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போய் ரெஜிஸ்டர் ஆனது தான். ஓகே, அண்ட் அதில் வந்து வெளியே வராமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பி கிளியர், எனக்கு தெரிது தப்புன்னு தெரிதா, பி அவே ஃப்ரம் இட். ஓகே, நெக்ஸ்ட் நோ டு ராங் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் சின்ன பசங்களோட அந்த லவ் அஃபேர்ஸ் அப்படின்றது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஈவன் கால்ஸ் பண்ண இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் சார், இந்த பொண்ணு எனக்கு கிடைப்பாளா இல்லை அந்த பையன் எனக்கு கிடைப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஐம் சாரி, ஓகே, நான் அதை ப்ரொமோட் பண்ணுறதும் கிடையாது, நான் அவங்களை ஹெல்ப் பண்ண போகிறதும் கிடையாது. சாரி ஃபார் தட். ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் உங்களுக்கு உங்கள் கேரியரில் இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸில் இருக்கட்டும், உங்களோட இதில் இருக்கட்டும். ஏன்னா ஈவன் இந்த ரிலேஷன்ஷிப் கூட சொல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பான ரிலேஷன்ஷிப். ஓகே, எமோஷனல் பாண்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் இல்லாமல் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நிறைய நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்கலாம், இல்லை நிறைய நியூஸில் படிச்சிருக்கலாம். ஓகே, இந்த இந்த லேடி வந்து அந்த ஆளோட ஒளிப்பெட்டான், அந்த ஆள் இந்த லேடியோட ஒளிப்பெட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய தப்பான தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்டார்ட் ஆனது தான். ஓகே, ஒரு எமோஷனல் பாண்டேஜ் ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் அந்த அந்த உங்களோட ஒரு செட் ஒரு ஒரு சர்க்கிள் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியணும். ஓகே, இதுதான் என்னோட லிமிட், இதுக்கு மேலே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தெரியணும். ஸோ அந்த மாதிரி யாராவது உங்களை அதை அதை மீறி வராங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பி ரெடி டு சே நோ. ஓகே, அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நல்லா ஸ்டார்ட் ஆகுதுல்ல, சின்னதாக ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமே நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற மாதிரி எங்கேயோ போய் வேற மாதிரி போயிடுது, நீங்க சூசைட்ல போயிடுறாங்க. நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஐம் டாக்கிங் அபவுட் யங்ஸ்டர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு அதுல இருக்காங்க. ஈவன் யங்ஸ்டர்ஸ் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண ஆன ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கிற ரீசன்ஸே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நோ சொல்ல தெரியல அவ்வளவுதான். ஸோ பி ஸ்ட்ரிக்ட் டு சே நோ. நோ டு கிரீடி, பேரசப்படாதீங்க. ஓகே, ஆசைப்படுங்க, பேரசப்படாதீங்க, எதுலையுமே பேரசப்படாதீங்க. எதுல பேரசப்பட்டாலும் எஸ் அதோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டிசாஸ்டர் தான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காசு சம்பாதிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பேரசப்படுறது. ஓகே, பேரசன்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுக்கு மேல வேணும் 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 வெறும் அந்த ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி ஆன் மணி ஆர் அந்த பேரசேல வர ஆரம்பிச்சிட்டாலே இட்ஸ் எ நெகட்டிவ் எனர்ஜி. ஓகே, ஈவன் உணர் நோக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா
எப்படி சொல்லுனாக்கா பிசினஸ் தெரியாத பிசினஸ்ல வந்து காசு போடுறது. ரீசெண்டா ரெண்டு மூணு பேர் நான் கால் பண்ணி சொல்லும் போது வந்து இல்ல எங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, எங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பிசினஸ்ல போட காசு வரும்னு சொன்னாங்க, நானும் போட்டேன். தெரியும் அந்த விஷயத்தை எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு என்னாச்சு, அந்த ஃப்ரெண்ட் எனக்கு காசு, அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து என்னோட போனை ரிசீவ் பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன்றாரு. ஏன் ஏன்னா ஓகே நான் பண்ண வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரி அந்த மாதிரி பைசா பண்ண முடியாது மிஸ்டர் கோ. ஓகே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தெரியலையா, தெரியல நீ கத்துக்கிறீங்களா, நோ ப்ராப்ளம், யூ கோ அண்ட் லேர்ன், நீங்க கத்துக்கிங்க. பட் தெரியாத இடத்துல போய் நீங்க காசை போட்டுட்டு அது வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ இது பி ரெடி டு சே நோ டு தட். யாராவது கேட்குறாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க ரிலேட்டிவ்ஸோ கேட்குறாங்க இந்த மாதிரி காசு கூட இந்த மாதிரி பண்ணலாம், நிறைய ப்ராஃபிட் இருக்கு, நிறைய இது இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட பி ஸ்ட்ரிக் டு சே நோ. கஷ்டம் தான், என்ன அது தப்பா எடுத்துப்பாங்களா, என் ஃப்ரெண்டாச்சு என்னோட சொந்தக்காரனாச்சு, வேண்டாம், நோ ப்ராப்ளம், சாரி. இதுல வந்து பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி என்ன நிறைய பேர் அப்ரோச் பண்ணிருக்காங்க, இதுல போடலாம் சார், அதுல போடலாம் சார், இப்படி போடலாம் சார், அப்படி போடலாம், வேண்டாம். ஓகே ஐ எம் வெரி வெரி கிளியர், இதுல நான் வந்து ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிடுவேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நோ டு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ். எந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ், தெரியாத ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் வந்து பண்ணா உள்ள என்டர் ஆகாதீங்க. அண்ட் அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடாதீங்க. ஓகே சின்னதா ஒரு பூஜை பண்ணும், சின்னதா ஒரு கயிறு கட்டணும், ஒரு மோதிரம் போட்டோம், என்னன்னே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க மாட்டிருக்காங்க. ஏன் நான் சொல்ல மாதிரி இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன், என்னோட ஒரு வீடியோல பேசியிருக்கேன், நெகட்டிவ் எனர்ஜி பத்தி பேசியிருக்கேன். ஏன்னா இதுல வந்து நிறைய பேர் வந்து தப்பவே மாட்டிக்கிறாங்க, எது பண்றோம் ஏதோ பண்றோம் தெரியல. பட் ஓகே யாரும் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ், நான் என்ன சொல்றது, மெடிடேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு சொல்லுவேன். ஏன்னா தெரியாம பண்ணீங்கன்னா அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். ஓகே ஏன்னா இந்த ஃபீல்ட் நான் இருக்கிறனால சொல்றேன். ஓகே ஸோ பி ரெடி டு சே நோ டு தட் ஆல்சோ, அதுக்கும் வந்து நோ சொல்லாது. ஓகே நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நோ டு கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் லோன்ஸ். ஓகே இதுல வந்து நிறைய பேர் நீங்க மாட்டிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ்ல மாட்டிக்கிட்டு சும்மா கொடுத்தாங்க, இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு ஒன்றும் வேண்டாங்க, உங்களோட இது மட்டும் கொடுத்தா போதும், ஆதார் நம்பர் கொடுத்தா போதும், ஓகே அப்படின்ற மாதிரி நிறைய ஆட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே அண்ட் நிறைய பேர் கால் பண்ணி கொடுக்கறது வந்து பிசினஸ் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து ஒரு 30 minutes வந்து இவ்வளோ அமௌண்ட் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ல, டாக்குமெண்ட்ஸே தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. லோனை கொடுத்துருங்க யார் அடைப்பா. ஓகே ஸோ பி ரெடி டு சே நோ. ஓகே எனக்கு இவ்வளோதான் சம்பளம், எனக்கு இவ்வளோதான் சேமிக்க முடியும், எனக்கு இவ்வளோதான் எக்ஸ்பெண்டிச் பண்ண முடியும். இதை பற்றி நெகை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன், எப்படி மணி வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா டெம்டேஷன் ஆகாதீங்க. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நெகை நான் வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார் லோனில் இருக்குது, பைக் லோனில் இருக்குது, வீடு லோனில் இருக்குது, எல்லாமே லோனில் இருக்குது, ஆனால் வீட்டு வாங்குற சம்பளம் எங்கே இருக்குன்னா லோனுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே கரெக்டாக போயிட்டு இருக்கு, இன்கேஸ் ஒரு 6 months உங்களுக்கு வேலையில் என்ன ஆகும், சில இடத்துல நீங்க மாட்டிருந்தீங்கன்னா இதை சொல்ல மாதிரி சில இடத்துல நீங்க மாட்டிருக்கீங்க, சில இடத்துல வர முடியல, நான் ஒரு அடிக்ஷனோ ஏதோ இடத்துல தப்பா ஆயிடுச்சு, பட் ஐ வாண்ட் கம் அவுட், எனக்கு வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எஸ் அதுதான் என்னோட ப்ரோக்ராம். என்னோட ப்ரோக்ராம் நோ சொல்றது மட்டும் கிடையாது, இதுல வந்து எப்படி இந்த ப்ரோக்ராம் இந்த உங்க மைண்ட்ல இருந்து அதை ரிமூவ் பண்ண முடியும். ஓகே நான் ஒரு அடிக்ஷன் மாதிரி மாட்டிட்டு இருக்கேன், இதான் எதுவாக இருக்கலாம். ஓகே அதுல நான் மாட்டிட்டு இருக்கேன், அதை ரிமூவ் பண்ண முடியும்னா கண்டிப்பா ரிமூவ் பண்ண முடியும். உங்க சப்கான்ஷியஸ் கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிட்டு நீங்க என்ன வேணும்னு ஆசைப்படுறோம் அதை அச்சீவ் பண்ண முடியும். உலகத்துல எந்த மூலம் எடுக்க முடியும். என்னோட வெப்சைட் நீங்க போங்க, நிறைய டீடைல்ஸ் இருக்கிறதுல நிறைய டெஸ்டிமோனிஸ் ஷேர் பண்ணி இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் கேளுங்க. இதெல்லாம் பிடிச்சது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க. சொல்ற மாதிரி இந்த யூடியூப் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னாக்கா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அண்ட் அகெயின் என்னோட ஃபேஸ்புக் லைவ் நீங்க ரெகுலரா வாங்க, அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அகெயின் வில்ஃப்ரெட் ஸ்டான்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ராபிட் மைண்ட் பவர். பாய், தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே.